ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பானிபூரி செஞ்சவங்க. எங்கள் பசங்களுக்கு பானிபூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கேட்கவே வேணாம். யுகாண்டாவில் மூளைக்கு மூளை பானிபூரியை ஆவிக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி பூரியை வாங்கி நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணலாமே சாசை அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ரெடி பண்ணேங்க வீட்டில். அதை தான் நம்ம எப்படி ரெடி பண்ணோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து புதினா சட்னி, அதாவது காரம் தண்ணி சொல்வோம்ல, புதினா தண்ணின்னு சொல்லிட்டு இதில் மசாலாலாம் கலப்பாங்க. நான் மசாலாலாம் எதுவும் கலக்கலை. வெறியும் மின்ட் லீவ்ஸு, தனியா, புதினா தழை, தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி, இவ்வளோ தாங்க நான் போட்டேன். நல்லா அரைச்சிட்டேன். டேட்ஸு, ஸ்வீட் சட்னிக்கு டேட்ஸும் புளியும் ஊற வச்சுருக்கேன். பூரி நான் ஆல்ரெடி ரெடிமேட் தாங்க வாங்கினேன், ஏன்னா இது சுட்டு எடுக்கிறதுக்கே நாழி எடுக்கும் எனக்கு. ஸோ ரெடிமேடாக இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடையில் விற்கிறாங்க, குஜராத்தி கடையில். இங்கே மூளைக்கு மூளை ஓல்டு கம்பாலில் பார்த்திங்கன்னா நிறைய குஜராத்தி கடை இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நான் ரெடிமேட் பூரியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, க்ரீன் சட்னி அரைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நான் வடிலாம் கட்டலைங்க, அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். எனக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமனை புழிஞ்சு விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் நான் வந்து சாட் மசாலா வச்சுருந்தேன் ஷாந்து, ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கினேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இது பார்க்குறீங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. இது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லைங்க. உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துட்டோன்னா லைட்டாக காரத்தூள் போட்டு உப்பு போட்டு வெங்காயம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். கொண்டை கடலையோ பச்சை கடலையோ, ஏன்னா கொண்டை கடலை நான் ஊற வைக்கலை, ஸோ அதனால் பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னிக்கு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து, இது கெடவும் கெடாதுங்க, ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வச்சுருக்கலாம், வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்மளே பார்த்துருக்குமே பானிபூரியில் இந்தியாவிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான், இங்கே இங்கேயே அப்படி தான் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இந்த சாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க பசங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ். ஏன்னா கடையில் போனீங்கன்னா ஒரு பிளேட்டு 5000 ஷில்லிங் சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா 8 பூரி தான். ஸோ அது சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது. ஸோ அதனால் வீட்டில் செய்கிறது பெட்டருன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து செஞ்சேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ஓகே, என்ஜாய் த வீடியோ, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. Green means not coming. Yellow means it's ready.
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. ஒரு லெமன் பத்தலை, அதை ரெண்டு லெமன் போட்டுட்டோம். இப்போ ஓகே, சூப்பராக இருக்கு. ஃபிட்டிங் புட் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர், டோன்ட் புட் டூ மச், ரெடியூஸ் ரெடியூஸ் டூ மச் பில்லி பில்லி நோ ஆஃப் ஆஃப் புட் புட் என்ன என்ன Now you remove, take it back. Okay. And sometimes you mix your Indian language. I said it's a bit different. Sometimes you say Inga, Hendri. What Inda. Does it mean? Da. ஸோ நம்ம இப்போது ஆனியனை கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். ஆனியனும் மீன் தனியாவும் பச்சை பட்டாணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம், ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு பானிபூரி பைத்தியங்கள். எங்கள் பாண்டிச்சேரிலாம் பீச்சில் இது தானே, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் போனோம்னா ஃப்ரெண்ட்ஸாக ஆளுக்கு ஒரு ஒரு பானிபூரி மசாலா சாட்டுன்னு சாப்பிடுவோம். இப்போ கம்பாலாலேயும் இது நல்லா ஃபேமஸ். ஏன்னா ஏன்னா மக்கள் இங்கே அவங்க மக்கள் தான் அதிகம். ஸோ தடிக்கு விழுந்தாலே எங்கே பார்த்தாலும் இதாங்க விற்கும். என்ன பத்தாது, அதுவே வீட்டில் நம்ம செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம். ஏழு பூரியோ எட்டு பூரியோ ஒரு பிளேட்டுக்குங்க, அது வந்து 5000 ஷில்லிங். நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபா 125 ரூபாவா தெரியல, ஏன்னா இப்போ ஷில்லிங் சேரி இருக்குது டாலர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ கலர்ஃபுல் உருளைக்கிழங்கு ரெடி. Tony, see Tony, mommy making pani puri. Ah. So nice. பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி ஆகி போச்சு. அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்க்குறேன். யா இட்ஸ் ரெடி. நவ் ஐ அம் கோயிங் டு மேக் ஸ்வீட் சட்னி. ஸோ நான் யார் ரிமைனிங் ஸ்வீட் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஓகே, பாய் பாய் சொல்கிற நீ. நவ் ஐம் கோயிங் டு மேக் ஸ்வீட் சட். ஸோ நம்ம புளியை கரைச்சி வச்சு வச்சு பேரிச்சம்பழம் ஊற வச்சுருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளை கொண்டு போட்டுக்கலாம். ஆ நாட்டு யா வெரி ஃபாஸ்ட் ஐரீன். Thank you.
சோப்பை போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான்.